அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு தெரியும், 2 மணி நேரம் ஆகி இந்த சுட்டரிக்கின்ற ராசிபுரம் வெயிலிலே பிரகாசமாக ஜொலிக்கின்ற முருகனையா அவர்களை பார்ப்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். எனக்கு தெரியும், இது ஒரு சாதாரண நாள் கிடையாது, சாதாரண ஒரு பொதுமாடை கிடையாது, இது ஒரு சரித்திர மேடை. 75 ஆண்டுகள் ஆன பின்பு அருந்ததியர் சமுதாயத்தினருக்கு எந்த ஒரு உயர் பொறுப்பும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே எந்த ஒரு அவையிலுமே உறுப்பினர், அதாவது எம்பி இல்ல, அவங்க முருகனையாவங்க எம்பி இல்ல, இல்லாத ஒரு மனிதரை கண்டெடுத்து பட்டை தீட்டி என்று பாரதத்தினுடைய இணை அமைச்சர் அப்படின்னு என்ன அர்த்தங்க, 135 கோடி மக்களுக்கு ஒரு இணை அமைச்சர், 4 துறைகளுக்கு ஒரு இணை அமைச்சர். நம்ம எல்லாருமே இருக்கிற பால்வளத்துறை, மீன்வளத்துறை, தகவல் ஒலிபரப்புத்துறை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இணை அமைச்சர். 2 வருடமாக தமிழகத்துக்கு ஒரு அமைச்சர் இல்லாத பொழுது 8 கோடி தமிழக மக்களுக்கும் ஒரு இணை அமைச்சர். நீங்க பாருங்க, அதுதான் சரித்திர மேடை என்று சொன்னேன். இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், நிறைய மண்ணின் மைந்தர்கள் இந்த மேடையின் மீது இருக்கின்றார்கள். அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இயற்கை நீர்வள பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முதுகெலும்பு போல செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் இந்த மண்ணினுடைய மைந்தர். அதேபோல இந்த மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொங்கு பகுதியிலிருந்து முன்னாள் மாநில தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், நம்முடைய அண்ணன் ஜி கே செல்லுக்குமார் அவர்கள் இங்கே இருந்தவர், நம்முடைய அண்ணன் துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர், நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு பார் பெடரேஷனுடைய தலைவர் அண்ணன் இங்க இருக்கிறாங்க, சாதாரண பொறுப்பு கிடையாது. அந்த அண்ணனும் இதே ஊரை சார்ந்தவர். இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி அவர். எல்லாத்தோடையும் சிறப்பு என்னவென்றால், ராசிபுரத்திலிருந்து கல் எடுத்து எரிஞ்சீங்கன்னா பக்கத்துல கோனூர் அப்படிங்கிற கிராமத்தில் போய் விழுகும். அந்த கோனூர் கிராமத்தில் பிறந்து அவருடைய பாட்டனார் யார் என்று நமக்கு தெரியும், செருப்பு தைக்கக்கூடிய தொழிலை செய்தவர் அவருடைய பாட்டனார். அவருடைய தந்தையார் அவர்கள் விவசாய வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர், தந்தை தாய் ரெண்டு பேருமே. இன்னைக்கு காலையில எங்களை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனார், சொந்த ஊருக்கு வந்து நீங்க பாருங்க அப்படின்னு. சொந்த வீட்டுக்கு போய் அவர் வளர்ந்த வீட்டிலே அமர்ந்து தாய் அவர்கள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு இங்க வந்திருக்கிறோம். அப்பொழுது தெரிந்தது, இந்த மனிதர் சாதாரண மனிதர் கிடையாது, இந்த சமுதாயம் சாதாரண சமுதாயம் கிடையாது, உழைப்பிலே உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக நம்முடைய டாக்டர் முருகன்ஜி அவர்கள் இணையமைச்சராக 135 கோடி மக்களுக்கு சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கின்றார். அதனால நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும் இந்த யாத்திரை, அதற்காகத்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி இங்கே வந்திருக்கின்றோம். இந்த 3 நாட்களாக கிராமம் கிராமமா போயிட்டு இருக்கோம், பல அற்புதமான விஷயங்களை பார்க்கற மக்கள் அழுகுறாங்க, அழுகுறாங்க, நம்ப மாட்டீங்க, அழுகுறாங்க, குழந்தைங்க எல்லாம் அழுகுறாங்க, வயசான தாய்மார்கள் அழுகுறாங்க, முருகனையா தொட்டு பார்த்து அழுகுறாங்க, தொட்டு பார்த்து அழுகுறாங்க. இதே மாதிரி இந்த மேடையில முதல் ரோல் ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க, கை குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரோல் உட்கார்ந்துருக்காங்க, சின்ன கை குழந்தை 1 வருஷத்துக்கு கீழே தான் இருக்கணும், 3.5 மணி நேரமாக கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு. என்ன காரணம், மோடிஜி ஐயா அவர்கள் முதன் முதலாக முருகன்ஜி அவர்களுக்கு கொடுத்த பெருமை என்பது அவருக்கு கிடையாது, அதையும் தாண்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெருமை, சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட பெருமை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் கொடுக்கப்பட்ட பெருமை. அதனால நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். மோடிஜி ஐயா பொறுத்தவரை இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் ஊசி போட்டீங்களா, கை தூக்க முடியுமா? அந்த ஊசி எங்கிருந்து வந்ததுங்கம்மா? எல்லா அரசியல் தலைவர்களும் கொரோனா காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே வரல, எல்லாம் ஃபாரின் போய் உட்கார்ந்துகிட்டாங்க. மோடிஜி அப்படி இல்ல, ஒரு இடமாக சென்று நம்முடைய சயின்டிஸ்ட் எல்லாம் என்கரேஜ் பண்ணி வேகமா கண்டுபிடிங்க பண்ணி இன்னைக்கு 54 கோடி மக்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்திருக்காருங்கம்மா, 54 கோடி மக்களுக்கு. எந்த அரசியல் தலைவருமே தொலைநோக்கு பார்வை இல்லாத பொழுது நமக்கு வேக்சினேஷன் கொடுக்கணும், தடுப்பூசி போடணும்னு போட்டிருக்காரு. எத்தனை பேருக்கு வீட்டில் 2014க்கு முன்னாடி டாய்லெட் கிடையாது, இப்ப டாய்லெட் இருக்கு, உங்களுக்கு தெரியுங்கம்மா, டாய்லெட் கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் நாம வந்து சாதாரண விறகடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தோம், எனக்கு எல்பிஜி சிலிண்டர்ல சமாளிக்க, அது வந்து மோடிஜி கேட்கல, ஏன்னா அவருடைய தந்தை தாய் அப்படித்தான், கோம்சி அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில், முருகனையா அவர்கள் போன்ற பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் குஜராத்தில் பிறந்து அவருடைய அம்மா பாத்தீங்கன்னா இந்த எரும மாடு போடுற சாணி இருக்குது இல்லைங்க, அந்த சாணியை காய வச்சு அந்த சாணியை எரிச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க மோடிஜியோட அம்மா. அந்த குடும்பத்தில் பிறந்து இன்றைய பாரத பிரதமராக உயர்ந்திருக்கின்றார், அவருக்கு தெரியும் உங்களுடைய வழி என்னவென்று. அதனால்தான்
முருகன்னையா அவர்களை கண்டெடுத்து இணையமைச்சராக ஆக்கி இங்கு அமைச்சிருக்கிறார். அதனால் ராசிபுரம் மக்களே, நம்முடைய சொந்தங்களே, இங்கு இருக்கக்கூடிய கட்சி நண்பர்களே, பொதுமக்களே, இந்த அற்புதமான சரித்திர நிகழ்வுக்கு சாட்சியாக இருக்கின்றீர்கள். முருகனையா அவர்களை நீங்கள் ஜோரா கைத்தட்டி வரவேற்பு கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும். நீங்கள் கொடுப்பது டெல்லிக்கு கேட்க வேண்டும், மோடிஜி அவருடைய காதுகளுக்கு போக வேண்டும். நம்முடைய நன்றி கடனை எவ்வாறு செலுத்துவோம்? பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் உங்க கூட இருக்கும், எப்பொழுதுமே உங்க கூட இருக்கும். ஒரு நாள் கூட உங்களை விட்டு தொலைவிலே போக மாட்டோம். பொய்யை சொல்ல மாட்டோம், பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டோம். செய்ய முடிந்ததை மட்டும் சொல்லுவோம், செய்து காட்டுவோம். மோடிஜி சொன்ன ஒன்னொன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதே போல தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே அமரும், அது யாராலையும் தடுக்க முடியாது, ஆட்சியில் அமருவோம். அன்று தெரியும் நமக்கு பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக மக்களும் எவ்வளவு பரஸ்பரமா ஒன்னுக்குள் ஒன்று இருக்கும் அப்படின்னு. அதற்காக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள், ஆதரவை நம்முடைய முருகனையா அவர்களுக்கு கொடுங்கள், ஆதரவை நம்முடைய இணையமைச்சர் அவர்களுக்கு கொடுங்கள். நல்லது நடக்கும். வீடு இல்லாதவர்களுக்கு வேகமாக வீடு வரும், ஊசி இல்லாதவர்களுக்கு வேகமாக ஊசி வரும். எந்த ஒரு குறைநிறை இருப்பவர்கள் அனைவரையும் சமமாக பாவித்து அந்த வேலையை செய்து கொடுப்போம். இங்கு வந்த அனைத்து நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, தாமதமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்ததற்காக ஒரு மன்னிப்பையும் கோரி, இங்கே வந்த அனைத்து நண்பர்களும் உங்களுடைய வாழ்த்துறையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் முருகனையா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். பாரத் மாதாக்கு, பாரத் மாதாக்கு, பாரத் அன்னையின் புகழ். நன்றி.